விண்ணஸ் கிளாஸ் அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வேலை வாய்ப்பு செய்தால் பார்க்க போகிறோம். ஸோ இன்று 7/5/2022 நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம தமிழகத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா வேகன்சி இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி இங்கே இருக்கக்கூடிய ரிசர்ச், அதாவது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட்டு, எவ்வளோ சம்பளம், ஸோ என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, என்றைக்கு கடைசி தேதி, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ற இது ஃபீஸ் என்ன அப்படின்ற முழு விவரங்கள் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறது கூட நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையை பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டீங்கன்னா மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட அந்த பெல் பட்டன் ஆன்றதை செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம விண்ணெக்ஸ்கிளாஸ் அகாடமி சார்பாக கவர்மெண்ட் ஜாப்புங்கன்னு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷன் 2022 சொல்லி அந்த பிளேலிஸ்ட் வந்து செக் பண்ணி பாருங்க. நீங்க அரசு வேலை வாய்ப்பை தேடிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த பிளேலிஸ்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்லிட்டு என்ன டீடைல் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். சரி, என்ன சார் நியூ டெல்லின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே தான் வேலையான்னு கேட்டுறாதிங்க. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திருச்சி, கோயம்புத்தூர், சென்னையெல்லாம் வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனே நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தா கூட கிடைக்கும். ஸோ என்ன போஸ்ட்டுனா அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் அப்படின்றது அந்த ஜாப்புக்கு பேர், அதாவது ஹெட் குவார்ட்டர்ஸ்லேயும் இருக்குது வேகன்சி, ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேயும் வந்து வேகன்சி இருக்குது. ரைட்டா, ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் கொடுத்துருக்காங்க, இன்றைக்கி 7/7 இன்று முதல் வந்து விண்ணப்பம் செய்யலாம். ஸோ அப்ளிகேஷன் வந்து நீங்கள் இன்றைக்கே அப்ளை கூட அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெப்சைட் வந்து கொஞ்சம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது, நிறைய பேர் வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணுவாங்க. ஆல் ஓவர் இந்தியான்றதுனால கொஞ்சம் வெப்சைட் வந்து, அதாவது ஒரு டைம் ஓப்பன்னா ஓப்பன் ஆகுதுல, ஒரு 4-5 டைம் நம்ம ட்ரை பண்ணோம்னா வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. ரைட்டா, ஸோ கடைசி தேதி பார்த்திங்க அப்படின்னா 1/2/2022 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட்டும் அன்றைக்கே வந்து நம்ம கட்டிக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஏதாவது நம்ம எடிட்டிங் பண்ணிக்கணும், கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்க அப்படின்னா 5/5 வந்து கொடுத்தோம், 5-7 வரைக்கும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தால் நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம்ன்றாங்க. ஸோ இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜூன் லாஸ்ட் வீக்கில் வந்து இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பின்னாடி சொல்கிறான்ட்டாங்க. ஸ்கில் டெஸ்ட்டும் எப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம வந்து சொல்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா, ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் டேட்டாக கொடுத்துருக்காங்க. வேகன்சி என்ன பண்ணுறது வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 462 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஒட்டுமொத்தமாக ஆல் ஓவர் இந்தியாவுக்கு. நம்ம தமிழகத்தில் ஒவ்வொன்றுத்துக்குமே, இப்போ கோயம்புத்தூரில் வேகன்சி, திருச்சியில் எவ்வளோ வேகன்சி, இது மாதிரி சென்னையில் எவ்வளோ வேகன்சின்றதும் தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி. ரைட்டா, ஸோ ஏதாவது ஒரு யூஜி பட்டம் நீங்கள் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து விண்ணப்பம் செய்யலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. வேற என்ன சார் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் சென்டர் எங்கே இருக்குன்னா நம்ம எக்ஸாம் சென்டர் தமிழகத்தில் இருக்குது, மதுரையில் இருக்குது, சென்னையெல்லாம் தமிழகத்திலுமே எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. நாம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணும்போது கேட்கும். அது மட்டும் இல்லாமல் ஏஜ் லிமிட் என்ன சார் இது அப்படின்னா மினிமம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து 20 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ரைட்டா, எப்போனா 1/2/2022 படி, அதாவது இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனோட கடைசி தேதியின் அடிப்படையில் 20 வயசு வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது மினிமம் ஏஜ், மேக்ஸிமம் ஏஜ் வந்து 30 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அதே டேட்டு 1/2/2022 படி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் வந்து இது ஐசிகாரில் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஃபேக்கல்ட்டியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 45 வயசு வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனால. இப்போ நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா 3 வருஷம் இருக்குது, எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் இருந்தால் 5 இயர்ஸ் இருக்குது, மாற்றுத்திறனாளிகள் இருந்தால் 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்புக்கு நம்ம அப்ளை பண்ணாலே கண்டிப்பாக இந்த ஓபிசி வச்சு அப்ளை பண்ணுறது தான் பெனிஃபிட்டாக இருக்கும். ரைட்டா, ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ ஏஜ் பார்த்தாச்சு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு, எவ்வளோ வேகன்சி அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். வேறு என்ன முக்கியமான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ ஃபீஸ்லாம் கொடுத்து பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்ரிசர்வ்டு கிடையாது, ஓபிசி கேண்டிடேட் அன்ரிஸ்டே இடபிள்யூஎஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 1200 ரூபா ஒட்டுமொத்தமாக 1200 ரூபா இருக்குது. இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் 700 ரூபா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பெண்களாக இருக்கீங்க, எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 500 ரூபா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஃபீஸாக கொடுத்துருக்காங்க, இது அப்ளிகேஷன் ஃபீஸ். ரைட்டா, ஸோ வேறு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, எவ்வளோ மினிமம் நீங்கள் எடுத்துருக்கணும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 30%, 25%, ஓபிசி வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் 25% எடுத்தால் போதுமா, எஸ்சிஎஸ்டி இதெல்லாம் வந்து 20% எடுக்கணுன்றாங்க. மினிமம் வந்து எடுக்கணும், இது மினிமம் குவாலிஃபிகேஷன், கட் ஆஃப்ன்றது வேறு, மினிமம் அதாவது நீங்கள் எடுக்கணுன்றாங்க. அவுட் டு அப்ளை, ஸோ கண்டிப்பாக இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ரைட்டா, ஸோ இது வெப்சைட்டு.
எப்படி அப்ளை பண்ணணுன்ற மொத்த டீட்டெயிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ரெக்கர்மெண்ட் செல் அப்படின்றதில் போயிட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி உள்ளே பண்ணணும். என்னென்ன தேவை, ஃபோட்டோ எவ்வளோ இருக்கணுமா, சிக்னேச்சர், அந்த காப்பி டாக்குமெண்ட், அது இதுன்னு என்னடே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கலாம் எக்ஸாம் வச்சு செலெக்ஷன் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு. அப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாம்லாம் இருக்க போது, மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு இருக்குது. நெகட்டிவ் மார்க் இருக்கா சார்னா கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது. 1/4 கிடையாது, 1/3 அப்படின்னு சொல்லி நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது, மெயின் எக்ஸாமுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது. மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்றது, பேப்பர் டூன்றது டிஸ்கிரிப் டைப், அது வந்து ஆன்லைன் எக்ஸாம் கிடையாது, அது வந்து ஆஃப்லைன் எக்ஸாம். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் மெயின் எக்ஸாமில் பேப்பர் ஒன்று மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் வரும். இப்போ இன்னொன்று கேட்கலாம் சார், கொஸ்டின் வந்து தமிழில் ஏதாவது கேட்பாங்களா சார் அப்படின்னு யாராவது நிறைய பேர் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி இது ரெண்டுத்தில் ஒரு தான் வரும், தமிழில் வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. சரி, சிலபஸ் எங்கே சார், எக்ஸாம் பேட்டர்ன் எங்கே சார் அப்படின்னா அதான் பரா இதுதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேகன்சி ரைட்டா. பாருங்கள் கோயம்புத்தூர் வேகன்சி வந்து இங்கே கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி திருச்சிராப்பள்ளியும் இருக்குது, திருச்சிராப்பள்ளியும் இருக்குது, சென்னை அப்படின்றதெல்லாம் இந்த வேகன்சி ஒட்டுமொத்த வேகன்சி ஒவ்வொன்றதுலையுமே எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்றதை கொடுத்துருக்காங்க ரைட்டா. நான் ஒட்டுமொத்தமாக சொன்னதை 462 வேகன்சி ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழகத்தில் எவ்வளோ இருக்குன்றதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சு வெரிஃபை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் எங்கே சார் நடக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை ரெண்டு இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. மற்றது ஏதாவது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், பக்கமாக நமக்கு ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் நடக்கும் சென்டர் வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எக்ஸாம் எப்படி சார் வைப்பாங்க அப்படின்றத பார்த்துலாம் ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டின் வரும், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின், குவான்டிடேட் அப்டேட் 25 கொஸ்டின், இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின் வருதுன்றாங்க. மார்க் வந்து 50-50-50 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மணி நேரம் நடக்கின்றாங்க, 1 hour 20 minutes ஃபார் த கேண்டிடேட் எலிஜிபிள் ஸ்கிரிப்புக்கு மட்டும், மற்றவரை ஒரு மணி நேரம் வந்து எக்ஸாம் நடக்கின்றாங்க. இது வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம். மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ அதான் சொன்ன மாதிரி பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் அப்ஜெக்டிவ் டைப்பாக இருக்கும், இது பேப்பர் ஒன் குவான்டிடேட்டிவ் அபிலிட்டியும் இங்கிலீஷ் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது 50 கொஸ்டின் இருக்கும், இது 100 கொஸ்டின் இருக்கும், 100 மார்க் போட்டு ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கின்றாங்க. பேப்பர் டூவை பொறுத்தவரைக்கும் டிஸ்கிரிப் டைப், அது ரைட்டிங் எஸ்ஏ இது மாதிரி பிசினஸ் லெட்டர் அப்ளிகேஷன் எக்ஸ்ட்ரா சம்திங் அது மாதிரி ஏதாவது கேட்பாங்க. இது வந்து 100 மார்க் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஒரு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும்ன்றத சொல்கிறாங்க ரைட்டா. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கொஸ்டின் பேப்பர் கண்டிப்பாக இங்கிலீஷ் அண்டு ஹிந்தி ரெண்டுத்துலேயுமே இருக்கும். பேப்பர் ஒன் பேப்பர் டூக்கு நெகட்டிவ் மார்க் வந்து 1/3 ஈச் ராங் ஆன்சருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பேப்பர் டூ அதாவது மெயின் எக்ஸாமில் பேப்பர் டூன்றது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிஸ்கிரிப் டைப்பாக இருக்குன்றாங்க ரைட்டா. இதான் சிலபஸ்ஸு பார்த்தீங்கன்னா இங்கே அனக்ஸ் 3 வந்து சிலபஸ் வந்து டாபிக் அவங்களே வந்து டீட்டெயிலாக கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் நம்மளோட வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் உங்களுக்கு விருப்பமும் தகுதினா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏற்கனவே கொஞ்சம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம், பேங்க் எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம் இது மாதிரிலாம் அப்ளை பண்ணியிருக்கீங்க, படிச்சிருக்கீங்கன்னா இது கொஞ்சம் அப்ளை பண்ணால் ஈஸியாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி தேர்வுக்குலாம் நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சிக்கே உட்காந்து படிக்கலாம். ஏன்னா அப்படின்னா வேகன்சி வந்து தமிழகத்துக்கு மட்டும்னு பார்க்கும்போது கொஞ்சம் குறைவாக இருக்குது. நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ரெஃபர் பண்ணுறதை விட்டுட்டு இதுக்கு படிச்சிங்கன்னா ஸோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் படிங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சூட்டபிளாக இருக்கும். நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி எத்தனை இருக்குன்றது நமக்கு முக்கியம் இல்லை, ஏற்கனவே நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செலெக்ஷன் ஆகலாம். ஸோ வீடியோ முடிச்சு வீடியோ பிடிச்ச மாதிரி கமெண்ட் லைக் பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.